ஹாய் நமஸ்காரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஷாப்பிங் பண்ண போகிறேனே, அதுவும் சென்னையில் ஷாப்பிங் பண்ண போகிறேன். என்னடா இங்கே லண்டனில் உட்காந்துட்டு சென்னையில் எப்படி ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? விர்ச்சுவல் ஷாப்பிங் பண்ண போகிறேன். எனக்கு வந்து எப்போவுமே இந்த புட்டீக்கில் ஷாப்பிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ அந்த புட்டீக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேர் தயங்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மெயின் திங் வந்து காஸ்ட். இந்த புட்டீக்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த டிசைனர் க்ளோத்ஸ் எல்லாம். ஆனால் வந்து இவங்க வந்து ஈஸியாக ரோட்டில் இருக்காங்க, ஜனனின்னு சொல்லிட்டு அவங்க தான் வச்சுருக்காங்க. இவங்க வந்து லேபிள் ஜே அப்படின்ற ஒரு கடையை வச்சுருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய பட்ஜெட்டை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான அந்த புட்டீக் ஷாப்பில் உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஒரு பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்ட்டிக்கு வந்து மொத்தமாக டோட்டல் ஃபேமிலி, இப்போ ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா ரெண்டு குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், டோட்டல் பட்ஜெட் எங்களுக்கு இவ்வளோ தான் இந்த பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பட்ஜெட்டை சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸும் எந்தெந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். இது வந்து யூஎஸில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டு ஏற்கனவே அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தாங்க, அவ தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணினா. அவள் சொல்லிதான் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்க போகிறேன், இன்றைக்கி தான் அந்த விர்ச்சுவல் ஷாப்பிங் பண்ண போகிறேன் அவங்க கடையில் எல்லாத்தையும் பார்த்து. ஜனனி, எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்க வேண்டியிருக்கு, எனக்கும் வாங்கணும், பசங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கணும், கேர்ள்ஸுக்கும். எங்கள் பசங்களுக்கு வந்து லெஹெங்கா எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காட்டுறீங்களா? கண்டிப்பா. சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். சோ வாட் எவர் ஐ ஷோ டுடே, நீங்க காமிக்கிறது கூட எல்லாமே சாம்பிள்ஸ். சோ அந்த சாம்பிள்ல நீங்க என்ன பார்க்கலாம்னா என்ன ஸ்டைல் பிடிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. பார்த்துட்டு அதுல வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும், இல்ல என்ன மாதிரி, இப்போ நான் காமிக்கிற சாம்பிள்ல மேபி அது ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கலாம், பட் யூ மே வாண்ட் அ ஸ்லீவ் இல்ல அந்த மாதிரி எனி சேஞ்சஸ் அது நம்ம அப்புறம். ஏன்னா எல்லாமே வந்து ரெடிமேட் மாதிரி கிடையாது, வி வில் மேக் இட் ஃபார் யூ. நிறைய நீங்க கேட்டீங்க, அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள். சோ திஸ் இஸ் லைக் அ க்ராப் டாப் அண்ட் லெங்கா ஃபார் மாம் அண்ட் டாட்டர். சோ அதே கான்செப்ட் இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல்ல. இப்போ ரொம்ப ட்ரெடிஷ்னலா நம்ம பண்ணாலும் நிறைய அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணாத மாதிரி ஆயிடுது. சோ நிறைய நம்ம ஸ்டைல்ல வந்து இண்டோ வெஸ்டர்ன் இன்கார்பரேட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி பண்ணது. சோ இது வந்து நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸா பண்ணிருக்கோம். இப்ப நீங்க வந்து இப்படி வேணும்னா இதே நம்ம கவுனா பண்ணிக்கலாம் ஃபார் மாம். இந்த லெஹங்கா அந்த கலர் காம்பினேஷன் பிரமாதமா இருக்கு. யா, சோ மாரி கொஞ்சம் யூனிக் காம்பினேஷன், ரொம்ப யூனிக்கா இருக்கு மாதிரி பண்ணிருக்கு. சோ இது என்னன்னா இட்ஸ் a pearl studded லெஹங்கா. சோ இதுல ஃபுல்லா pearls இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ வீடியோ டசன்ட் டு ஜஸ்டிஸ் பட் சோ இங்க வந்து இது வந்து இந்த க்ராப் டாப்ல நம்ம 3 லேயர்ஸ் அப்படியே ஆட் பண்ணிருக்கோம். சோ கொஞ்சம் younger girls ku vandu nalla suit aayidum, romba cute. So ipo neenga maathinona we can show different options for the top also. Okay. In the skirt we can pannita appadi maathikalam. Okay. That is fine. So ipo kitu for mom ku usually what they do for mom and daughter na ore maadhiri, but adu carry pannadhu nama odambukku suit aagumaanu nama paathukku maathikalam. Adhu dhaan main idea of customization. Avangalukku enna suit aayidumo adukketha maadhiri nama customization. இப்போ சேம் கலர்னா உங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் யுவர் கிட்ஸ் மைட் லைக். சோ பாஸ்டல் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இப்போ இது வந்துனா ஹெஸ்கர்ட் வந்து சிம்பிள் ப்ளைனா தான் இருக்கும், இங்க மட்டும் அந்த வர்க் பண்ணிட்டு ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஃபன் ஸ்லீவ்ஸ். ஓகே. Just to show you the difference, இப்போ இதே ஸ்லீவ்ஸ் தான் அந்த கான்செப்ட் தான், ஆனா இது கொஞ்சம் பிட் மோர் ஹெவி. இங்க வந்து என்னன்னா நிறைய லுக் ஸ்கர்ட் வந்த மாதிரி ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு என்ன நிறைய ஃப்ளேர் வச்சு இஃப் யூ வாண்ட் இட் லைக் மோர் கிராண்ட் அண்ட் பார்ட்டி டைப் சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் மாதிரி இல்ல, அப்படியே அந்த புஷ் புஷ் அழகா இருக்கு. இது அகைன் இதெல்லாம் சாம்பிள் தான், இதுல பிளென்டி ஆஃப் கலர் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நம்ம அப்படி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பேட்டர்ன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ லெங்கால இன்னும் கூட கொஞ்சம் நிறைய வர்க் பண்ணிருச்சா வேணும்னா ஓகே ஓகே தி ஹோல் திங் ஹஸ் தட்.
ரொம்ப ரிச் டைப் இது. இது எல்லாமே துப்பட்டா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓ துப்பட்டா வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வரும் ஸ்கர்ட் வந்து இந்த மாதிரி pleated skirt with dual shape. Okay. இந்த ஸ்கர்ட் வந்து as a stand alone இதுவாக நீங்க போட்டுக்கலாம். Like for even work it will work well. And it's very light and soft. நிறைய ட்ரெஸ் மாடல்ஸ் எல்லாமே எடுத்து எடுத்து காட்டினாங்க. இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கினா சில சமயம் அங்கே ஃபிட் ஆகும், ஃபிட் ஆகாது, லூஸாக இருக்கும் ஒரு மாதிரி. அப்படி இல்லாமல் நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே அப்படியே நேராக அந்த வீடியோலேயே கேட்டு வாங்கிக்கிறாங்க. இது வந்து அப்படியே நம்ம நேராக ஒரு டெய்லர்கிட்ட கொடுக்குற மாதிரி தான். எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி மெஷர் பண்ணணும்னு அவங்களே வச்சு காட்டுறாங்களா. ஸோ நமக்கு மெஷர் பண்ணி சொல்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து இங்கே அப்ராடில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே டெய்லர் கிடைக்க மாட்டாங்க, சுருக்கி தைக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு எல்லாம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டெலிவரி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ட்ரெஸ் எல்லாமே வந்துருச்சு, இப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். இவங்கக்கிட்ட என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மென் விமென் அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே பார்ட்டி வேர் பண்ணுறாங்க. நமக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டில் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. இவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் ஆரி ப்ளவுஸ் கூட ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய பொண்ணுக்கு வாங்கினாங்க, தெரியல கலர் நல்லா தெரியல அவங்களுக்கு. டுல்லே ஸ்கர்ட் இதை, இது வந்து உள்ள போய் டபுள் லேயர் கொடுத்துருக்காங்க. இதோ பாருங்க, ஒன்று வந்து சாட்டினில், ஒன்று காட்டனில், இதுவும் ரெண்டு லேயர் லைனிங் கொடுத்துருக்காங்க உள்ள. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த புக்குன்னு வரும்ல சிண்ட்ரலா ஸ்கர்ட் மாதிரி, அந்த மாதிரி அழகான ஒரு ஸ்கர்ட்டை. அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் இந்த ஒர்க் பார்த்தீங்களா, இந்த ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இப்போ இதே ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் வச்சுருக்காங்க. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு டாப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி. இதை பார்த்தீங்களா, இது ரஃபல் டாப் மாதிரி, இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப மாடர்ன் அண்ட் ரொம்ப ப்ரெட்டியான டாப் இது. இது என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் காம்பினேஷன், அதனால தான் வாங்கியிருக்கா. அடுத்ததை சின்னவளுக்கு என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். இதுதான் நான் சின்ன பொண்ணுக்கு வாங்கியிருக்கிறது. இது பார்த்தீங்களா, இந்த பீச் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நீங்கள் பார்த்தீங்களா, காலர் வச்ச மாதிரி அந்த பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இது வரைக்கும் மட்டும் லைனிங் வச்சுருக்காங்க, ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது அதை. இது வந்து ஒரு மாதிரி ஃபுல் கவுன், இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் கூட ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் அந்த லைனிங் கீழேயும் ஃபெதர் வர்ற மாதிரி அந்த டூல் ஸ்கர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை நமக்கு வேணும் அப்படின்னா லெஹெங்கா மாதிரி டாப்பு தனியாகவும் ஸ்கர்ட் தனியாகவும் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த மாதிரி பால் கவுன் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நமக்கேற்ற மாதிரி நம்ம இதை டிசைன் பண்ணிக்கலாம். இதுதான் நான் எனக்காக வாங்கியிருக்கிறது. ஆர்கன்சா மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி ஹார்ட் மேக் வச்சு. இதோ பாருங்கள், எனக்கு இந்த பேட்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மல்டி கலரில் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க கழுத்தில். இன்னொன்று பாருங்கள், இந்த பெல்ட் கூட அதோடு சேர்ந்து வருது. இது ஆப்ஷன், நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். Took our bike to the lake after school each day and skipped many stones from the beach, and one thing you said was listen.